ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபம் வீடு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிசார்ட் வந்திருக்கோம் திருப்பருப்பு பக்கத்தில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அனந்த்யா ரிசார்ட் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு சீனரி பிளேஸ் இது. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நல்ல ஒரு ரிசார்ட்னா இதை சொல்லலாம். நிறைய ரிசார்ட்க்கு போயிருக்கோம், பட் இங்கே உள்ளது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு லேக் வியூ ரிசார்ட்டாகும். எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளே ஏரியாஸ் நிறையா இருக்குது. நான் எல்லாம் ஒன்று ஒன் பை ஒன்னாக நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இப்படி ஒரு லேக் வியூ இருக்குது. ஸோ அதை காமிக்க தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ப்ளே ஏரியா இருக்குது, ஊஞ்சல் விளையாடுறது, அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ஒவ்வொரு பேக்கேஜும். நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி ஊஞ்சல் போட்டிருக்காங்க. குழந்தைங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் அனந்த்யா ரிசார்ட்டு, நாங்கள் ஒரு கேட் போட்டு லேக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேட் மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. ஸோ கண்ணை தப்பி குழந்தைங்க இங்கே ஓடிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். அப்புறம் இங்கே சேர் போட்டு பேசுகிறதுக்கு இந்த மாதிரிலாம் இடம் நிறைய இருக்குது. இருக்குல்ல அந்த கிரீன் கலர் கேட்டு, அது வழியாக லேக் பக்கத்தில் போயிடலாம். ஸோ என்னோட செகண்ட் சன் பயங்கர சேட்டையாக தான் இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இது ஃபோட்டோஷூட்காக திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வழியாக போய் அதில் மின்னு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அனந்த்யா ரிசார்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து சிட்டார் டேமு அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அதெல்லாம் தெரியல. பட் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க. சீனரிஸ் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும்னா இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸ்விம்மிங் பூல் வந்து அவங்க பர்மிஷன் நம்ம இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், பட் கவர்மெண்ட் ரூல் படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட், மற்றபடி எல்லாம் நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே க்ரீனரியாக தான் இருக்குது. அஜய் அஜய் மம்மி பாரு, இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். நேம் அருண்காந்த், யூனியன் கவுன்சிலராக இருக்காங்க. அப்புறம் இப்போ பேங்க்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட சிஸ்டர் ஃபேமிலி கூட வந்தோம், ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், இனி வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தான் ரெண்டு ரூம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த லேக் தெரியும். ஸோ எல்லாமே ஃபுல் புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரூமோட ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும். ஸோ ரெண்டு அடிஷ்னல் பெட் கூட கேட்டிருக்கோம். ஒரு ரூம் இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். குழந்தைங்க வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் குழச்சி போட்டுடுவாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டுடலான்ட்டு எடுத்துட்ருக்கேன். ரெண்டு டபுள் பெட்டு, ரெண்டு சேரு, அப்புறம் ஒரு டேபிள் வித் சேர், அப்புறம் ஒரு மெட்டலில் ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ரெண்டு ஏசி இருக்குது, பட் ஒன்று தான் ஒர்க்கிங் கண்டிஷன். இல்லை, ஒன்று தான் ஒர்க்கிங், இன்னொன்று போட வேண்டாம் நாங்கள். அப்புறம் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே டபுள் த ரேட் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து இந்த காஃபி டீ அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிறது ஸோ காலி ஆகிடுச்சு, போட்டுட்டோம். ஸோ இதோட கப் அண்ட் சாசரும் அந்த ரூமுக்கு எடுத்துருக்கோம். கெட்டில் இருக்குது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சர்வீஸும் ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ இது அப்படி உள்ளே போகிறது. ஸோ இங்கே இப்படி ரெண்டு கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் வந்து ட்ரெஸ்ஸிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டு வைக்கிற ட்ரெஸ்ஸு, ஹேங்கர்ஸு இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாஷ் பேசன், நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் லைட்ஸு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே டாய்லெட்டு, அப்புறம் வந்து இங்கே பாத் டப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனி பிளேஸு, பாத் டப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த மாதிரி கிளாஸ் இது போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு டூ டேஸ் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே வந்து அப்படி ஸ்டே பண்ணலாம். ரீசனபிள் ப்ரைஸ், நிறைய காஸ்ட் ஆஃப் ரேட்டுக்கு ரூம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எடுத்துருக்க ரூம் வந்து 12,000 நினைக்கிறேன். பெட்டுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஒரு பெட்டில் வந்து ரெண்டு பேர் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்க கூட எக்ஸ்ட்ரா யாராவது இருந்தாங்கன்னா அவளுக்கு தனியாக தான் பெட் அரேஞ்ச் பண்ணணும். லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப சேஃப்டி தான். சேஃப்டிக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. துணி போட்டு வைக்கிற கூட எல்லாம் கொஞ்சம் இந்த பழைய காலத்து மெத்தடில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். பக்கத்தில் டீ எதுவுமே கிடைக்காது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனால் தான் களியலுங்கிற ஒரு ஊரில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம நாகர்கோவிலேருந்து நாங்கள் வரும்போதே லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். குலசேகரத்தில் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து இங்கேருந்து பக்கத்தில் டீ குடிக்க போகலாம், இங்கே ரொம்ப ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினச்சோன்னா இங்கேருந்து பக்கத்தில் எங்கேயும் போக முடியாது. நாங்கள் நடந்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். கடைகள் எதுவுமே இல்லை. இங்கே ரொம்ப ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல நேச்சரை நல்ல இது பண்ணிக்கலாம். 8:30 பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி.
ஸோ இனியும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் சொல்கிறேன். லேக் வியூ. ஸோ பிள்ளைங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக நிறையா கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல், அப்புறம் இந்த மரத்தில் ஏறி மேலே போயிட்டு கீழே வர்றது, அப்புறம் அங்கங்கே அந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி போட்டிருக்காங்கன்னா தெரியுதுல்ல, படுத்துருக்கிற மாதிரி. ஸோ இது வெயிட்டான ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் பழைய கால இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, பாத்ரூம்லேருந்து வாஷ் பேசன்லேருந்து. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. விழுந்துராதா ஜெய்? பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. பேஸ்கெட் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா விளையாட்டுமே இருக்குது. இதுதான் வந்து டைனிங் ஏரியாங்க. பஃபே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சுவலி. ஸோ சாப்பிட போயிட்டுருக்கோம். ஆனால் செம சீனிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த கீழே உள்ள ஸோ வில்லா பூல், அப்புறம் பாத்டப் பூல், அப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு கேரளா எஃபெக்ட் அப்படி இருக்குங்க. ராபிட் வளர்க்குறாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒயிட் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஸோ நைட் டைமில் இப்படி தான் லைட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. லேக்லாம் எதுவும் தெரியறதில்ல, நல்லா இருட்டிடுச்சு. பாத்வே ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்டு விட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த பில்டிங்கை தொட்டு மெயின் ரோடு, ரொம்ப அமைதியாக இருக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே சிஸ்டம். ஸோ பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஃபோட்டோஸ்க்கு வந்து நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குது.